சோ வணக்கம். இது வந்து ஃபார் கிளாஸ் 11 பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸசைஸ் 11.5 க்வெஸ்சன் நம்பர் 9. இன் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் 5 இண்டிபெண்ட் ட்ரையல்ஸ். எத்தனை ட்ரையல்ஸ்னா 5 இண்டிபெண்ட் ட்ரையல்ஸ். அப்போ என்னோட வேல்யூ வந்து 5. த ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 அண்ட் 2 அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2 அப்படிங்கிறப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இதோட வேல்யூ வந்து ஃபஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபைண்ட் த மீன், மீன் அப்படின்னா ஃபைண்ட் என்பி, தென் வேரியன்ஸ் அப்படின்னா யூஆர் ஃபைண்டிங் என்பி க்யூ. அப்போ இந்த வேல்யூலாம் நமக்கு வேணும். ஆல்ரெடி என்னோட வேல்யூ வந்து இந்த கொஸ்டின் இட் இஸ் கிவன், யூ வாண்ட் டு ஃபைண்ட் பி அண்ட் க்யூ, இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் என் ஈக்குவல் டு 5 அண்ட் திஸ் ஒன். இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். வாட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6? அது ஃபார்முலா நிறைய டைம் எழுதியிருக்கிறோம், ஸோ டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாம். என்சிஎக்ஸ், என் வந்து 5வா, இல்லை ஒரு டைம் ஃபார்முலா இருக்கு, என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0.4096. என் அப்படிங்கிற இடத்துல 5 எழுதிக்க, எக்ஸுங்கிற இடத்துல 1, தென் பி வந்து நமக்கு தெரியாது, எக்ஸுங்கிற இடத்துல 1, தென் வாட் இஸ் க்யூ, க்யூவை கூட நம்ம 1-p அப்படின்னு எழுதிக்கலாம். தென் என் மைனஸ் எக்ஸ்னால் 5-1 ஈக்குவல் டு 0.4096, இல்லை க்யூ அப்படின்னே எழுதிக்கலாம். ஸோ 5p தென் க்யூன்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் வேணால் பார்த்துக்கலாம். ஈக்குவல் டு 0.4096. இந்த ஸ்டெப் வந்து யூ கீப் ஆஸ் இட் இஸ். அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2, 0.2048. இதுக்கு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணு, என்சிஎக்ஸ் என்சிஎக்ஸ் தென் பி பவர் எக்ஸ் தென் க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0.2048. ஸோ 5c2, தென் 5c2 கூட எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், 5 இன்ட்டு தென் 4/2 × 1 இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு க்யூ க்யூ ஈக்குவல் டு 0.2048. இது கேன்சல் பண்ணினா 2. ஸோ 5 2s are 10. ஸோ 10p² க்யூ க்யூ ஈக்குவல் டு 0.2048. இப்போ இதையும் ஒவ்வொன்றா டிவைட் பண்ணுறோன்னு வையேன், எது வேணாலும் நம்ம நியூமினேட்டர் டினாமினேட்டர்னு எழுதிக்கலாம். பி ஸ்கொயர் க்யூ க்யூ டிவைட், இந்த ஸ்டெப் அப்படி எழுதிக்கலாம், 5p³ சாரி தட் இஸ் ஈக்குவல் டு, இதுக்குரியது எது, 0.2048 டிவைடட் பை 0.4096. எப்போவுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஈக்குவல் டிஜிட்டாக வருதுன்னு வையேன், நம்ம அந்த பாயிண்ட்டை விட்டுடலாம். ஏன்னா இங்கேயும் 4 டிஜிட் இருக்குது, டெசிமல் பிளேஸ் ஈக்குவலாக இருக்கிறப்ப அந்த பாயிண்ட்டை விட்டு எழுதிக்கலாம். இப்போ இதில் எது கேன்சல் ஆகும், 5 ஒன் டைம், இங்கே 2 டைம், அதே மாதிரி இந்த பியும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு ஒரு பி பேலன்ஸ் இருக்கும், இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு ஒரு க்யூ வந்து பேலன்ஸ் இருக்கும். ஸோ இது 1 டைம், இது அப்படியே கேன்சல் ஆனால் இங்கே என்ன வரும், 2 டைம்னு வரும். ஸோ 2p/q ஈக்குவல் டு 1/2, கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, 4p ஈக்குவல் டு க்யூ. க்யூவை நம்ம எப்படி எழுதலாம், 1-p அப்படின்னு எழுதுனீங்கன்னா 4p+1 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா -1, தென் +p ஈக்குவல் டு 0, தட் இஸ் 5. இந்த இது அந்த சைடு வச்சுக்கலாம், 1, தேர் ஃபோர் பி ஈக்குவல் டு 1/5. ஸோ வித் இம்ப்ளைஸ் க்யூவோட வேல்யூ என்ன, 4/5. ஸோ ஆல்ரெடி வி நோ என் வேல்யூ தெரியும், பி வேல்யூ தெரியும், தென் க்யூ வேல்யூ தெரியும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீன் வந்து கண்டுபிடிக்கணும். மீன் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, என்பி, என் வந்து 6 இன்ட்டு தென் வாட் இஸ் பி, பி ஈக்குவல் டு
1 by n 6 of n வந்து 5 ஏன் திடீர்னு டவுட் வந்ததுன்னா 6 பை 5 இருக்கு இல்லையா n 5 வருது. என் ஃபைவ் ஒன்லி கொஸ்டின் கொஞ்சம் வெரிஃபை பண்ணேன். ஸோ மீன் ஈக்குவல் டு 1, தேர் ஃபோர் மீன் வேல்யூ 1. இந்த ஆன்சர் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் நோட ஃபார்முலா என்பி க்யூ. ஸோ ஃபைவ் இன்ட்டு பியோட இதை டோட்டலாக 1 எழுதிக்கலாம் இல்லையா. என்பியினுடைய வேல்யூ என்ன, டோட்டலாக 1. ஸோ ஈக்குவல் டு 1 ப்ராக்கெட் க்யூவோட வேல்யூ என்ன, 4/5. ஸோ ஹியர் யூ ரைட் 4/5. ஸோ ஈக்குவல் டு 4/5. ஸோ திஸ் இஸ் வேரியன்ஸ்.